Hey guys, so in this video, we will talk about Malaysian Thamo versus Indian Thamo. Let's go. So first word, வந்து நம்ம தமிழ்ல நண்பர்கள் அப்படினு சொல்ல சொல்றோம். இப்போ யாருமே நண்பர்கள்னு சொல்றது இல்ல. எல்லாரும் friends அப்படினு சொல்ல ஆரம்பிச்சோம். பட் மலேசியா தமிழ்ல பாத்தீங்கன்னா கூட்டாளி அப்படினு சொல்லி சொல்வாங்க. இப்போ எங்க இருக்க? நான் என் கூட்டாளிகளோட வெளியில இருக்கேன். என்ன சொல்லு? You know like that. Yeah, இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்க எப்பயோ ஏதோ ஒரு கட்டத்துல கேட்டிருப்பீங்க. பட் மலேசியால வந்து இது இன்னுமே ஒரு ஃப்ரீக்வெண்டான ஒரு யூஸ்ல இருக்கு. செகண்ட் வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உபயோகிக்கிறது, அதாவது யூஸ் பண்றது. இந்த நம்ம சொல்லவே வர மாட்டோம் அந்த வார்த்தையை நம்ம தமிழ்ல இருந்தே எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் மலேசியால பாத்தீங்கன்னா பாய்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால நான் பாய்க்கிறதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டேன். நம்மளே இப்ப நானே பாய்க்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம அதை ஒரு சென்டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்? நான் எப்பவுமே வந்து மேபிளின் லிப்ஸ்டிக் தான் வந்து பாய்ப்பேன், அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. யா, மூணாவது வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல வாகனம், வண்டி, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். மலேசியன் தமிழ்ல காடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காடி நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா உங்களுக்கு ரிங்கா இருக்கும். காடிங்கிறத ஹிந்தியில வந்து வெஹிக்கிள் வந்து காடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கார் அது எல்லாமே வந்து நான் காடி எடுத்துட்டு வரல, உங்கள்கிட்ட காடி இருக்கா அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க மலேசியால. சோ இது வந்து ரொம்ப காமன். அது வந்து பஞ்சாபி இன்ஃபுளுன்ஸ்ல வந்திருக்குமா அது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் யா கைஸ், சோ இதுதான் அந்த த்ரீ வேர்ட்ஸ். சோ நீங்க இந்தியால இல்லாம வேற ஏதாவது கண்ட்ரில இருந்து இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க ஊர்ல என்ன மாதிரி தமிழ் வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். சோ அதுக்கு மறக்காம சென்டிமே ஃபாலோ பண்ணுங்க. சோ அடுத்த வீடியோ வரைக்கும் see you then. Bye.